முக்கால சத்தியமா நீ என் வாக்குக்கு கட்டுப்படுவேன சத்தியம் பண்ணி கொடு நீ என் வாக்குக்கு கட்டுப்படுவேன சத்தியம் பண்ணி கொடு நான் என்னடா உன் வாக்குக்கு கட்டு பண்ணோ अड़ी विरवा मुनाल जन नाम उन केमो कांगे நானா துன்புறுத்துற நானா நிம்மதியே கெடுக்குற போன ஜென்மத்துல நான் எழுந்தத இந்த ஜென்மத்துல நான் தேடி வந்திருக்கேடா உன் பேராசைக்கு நான் பணிய மாட்டேன் போய்டு இங்க இருந்து என் சக்தி தெரியாம நீ பேசாத நீ பேசாத நீ சாதாரண மனுஷ பிறவி தீய சக்திகளை தொடக்கி வச்சிட்டே உழப்பு நடத்துறவன் நீ அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஏன் இடத்துக்கு வந்திருக்கியா ஓ விதி சரியா இருக்கானே முதல்ல நீ பரிசோதனை பண்ணிக்கோ உனக்கு நல்லது செய்யத்தான் நான் வந்திருக்கேன் உன் ஆத்மா கண்டபடி ஆலய கூடாதுன்னு தான் வந்திருக்கேன் என் ஆத்மா எங்கேயும் ஆலய உன் ஆத்மா பரலோகத்துக்கு போகாம இருக்கணும்னா நீ இப்ப இந்த இடத்து விட்டு போய் ஆகணும் நீடா இங்கிருந்து போயிடு ஓம் இருசி காட்டேரி ஓம் இருசி காட்டேரி வசிய வசிய டேய் நிறுத்துடா நான் நிறுத்துறேன் ஆனா நீ இந்த குடுவக்குள்ள வரியா நீ போலியானவன் மோசடிக்கார எனக்கு எதிரில் நீ வந்து உட்காரு நீ சொல்றத நான் கேக்குறேன் உன்ன நான் ஒரு தெய்வமா ஏத்துக்கறேன் உன் பேர்ல அருள் வாக்கு சொல்லி உன்னை சாமியா கும்பிட வைக்கிறேன் வா 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 தாயி வா உன்ன மாதிரி ஆளுங்க இந்த பூமியில இருக்கவே கூடாது வா ஒரேடா வா வா இந்த குடுவக்குள்ள வா வா மந்திரம் பண்ணி என்ன துரத்த பக்றியா நோ விதியே உனக்கு தெரியல நீ ஜனங்களோட விதிய மாத்த போறியா என்னோட ஜென்மக்கடன் தீக்காம இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன் அதுக்காக எத்தனை உயிர் வேணாலும் பலி வாங்குவேன் மனவர் கொலைகேஸ் விஷயமா உங்களை அவசரமா பார்க்கணுமா ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்கள வர சொல்லியா அந்த கேஸ்ல தான் எந்த துப்பும் கிடைக்காம திண்டாடிட்டு இருக்கோம் டிஎஸ்பி வேற ஃபோன் பண்ணி ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்காரு சீக்கிரம் வர சொல்லு போ ஓகே சார் குட் மார்னிங் சார் ஹலோ வாங்க சார் உட்காருங்க थैंक यू சார் உட்காருங்க மேடம் மனோகரோட கொலைகேஸ் தான் எங்களுக்கு ரொம்ப சவாலிங்கா இருக்கு ஒரு குளூ கூட கிடைக்க மாட்டேங்குது சார் அத பத்தி பேசிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் உயிர் பயத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் சார் என்னமா பிரச்சனை மனோகரன கொன்னவ எங்களையும் கொன்னுடுவானோன்னு பயமா இருக்கு சார் மனோகர கொன்னவ யாருன்னே தெரியாம இப்படி பயந்தா எப்படிங்க
யாராவது மிரட்டினாங்களா சார்? மிரட்டினாங்க இல்ல சார், வேலை கொலை பண்றதுக்கு வந்துட்டான். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே. ராமுங்கிற ஒருத்தன் என் லேண்டு 100 ஏக்கரை முடிச்சு தரதா சொல்லி மனோகருங்கிற ஆளுகிட்ட பேசி ஃபைனல் பண்ணோம் சார். எனக்கு அட்வான்ஸா 30 லட்சம் அவர் தந்தாரு. அடுத்த நாள் பத்திரப்பதிவுங்கிற சூழ்நிலையில யாரோ மனோகரை கொலை பண்ணிட்டாங்க சார். கேஸ் ஃபைல்ல இந்த டீடைல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. ஏற்கனவே இருந்த இன்ஸ்பெக்டர் ராம் கிட்டையும் விசாரணை பண்ணி வாக்குமூலம் வாங்கியிருக்காரு. நீங்களும் வாக்குமூலம் கொடுத்துருக்கீங்க. இந்த கேஸ் விஷயமா நீங்க ஏதாவது புதுசா சொல்ல விரும்புறீங்களா சார்? எனக்கு அட்வான்ஸ் வந்த பிறகு மனோகர் வீட்டில் அந்த இடத்த வாங்க வேணான்னு பேசியிருக்கலாம். இல்ல மனோகரோட மனசு மாதிரி இடம் வேணான்னு சொல்லி என்கிட்ட தந்த அட்வான்ஸை திருப்பி கேட்க சொல்லியிருக்கலாம். கமிஷன் கிடைக்காம போயிடுமேங்கிற விரக்தியில ராமு மனோகர் கூட சண்டை போட்டு அவரை கொலை பண்ணியிருக்கலான்னு நான் நினைக்கிறேன் சார். ஏ சார், நீங்களே யூகமா பேசி இப்படி ஒரு முடிவுக்கு வந்தா என்ன சார் அர்த்தம்? நீங்க சொல்றதுக்கு அடிப்படை முகாந்திரம் ஏதாவது இருக்கா? யூகம் எல்லாம் இல்ல சார். ராம் எங்க வீட்டுக்கு வந்து இவர்கிட்ட அந்த செம்மேடு இடம் என்னோடதுன்னு மிரட்டினா சார். அது சட்டப்படி உங்க இடம் தானே சார்? 100 வருஷம் பத்திரம் என்கிட்ட இருக்கு சார். பக்கா பட்டா லேண்டு சார். உங்களுக்கும் ராமுக்கும் வேற வகையில ஏதாவது டீலிங் இருக்கா? அவன் வீட்டு மேல கடன் வாங்கியிருக்கான் சார். 4 வருஷமா வட்டி கூட கட்டல. இப்ப அந்த வீட்டை சட்டப்படி என் பேருக்கு மாத்துறதுக்கு நான் பிளான் பண்ணிருக்கேன். அதை பத்தி பேசும்போது பேச்சு முத்தி ஏதோ டென்ஷன்ல உங்களை மிரட்டியிருப்பான். அதை வச்செல்லாம் எஃப்ஐஆர் போட முடியாது சார். எப்படி பேசினாலும் இந்த இன்ஸ்பெக்டர் கட்டைய போடுறானே. இங்க பாருங்க சார், ராமு உங்ககிட்ட எப்படி பேசினான்ங்கிறது முக்கியம் இல்ல. அவன் பேசும்போது மனோகரை பத்தி ஏதாவது சொன்னானா? அதை தான் சார் நான் சொல்ல வந்தேன். ராமு ஒரு சைக்கோ மாதிரி இருக்கான் சார். அவன் முகத்துல ஒரு கொலை வெறி தெரியுது சார். மனோகரை நான் தான் கொலை பண்ணன்னு அடிச்சு சொல்றான் சார். அதே மாதிரி ஒன்னையும் கொண்டுடுவேன்னு மிரட்டுறான் சார். ராம அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறதுக்காக நீங்க கொஞ்சம் ஓவரா சொல்ற மாதிரி இருக்கு. ராமுவை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். நீங்க புறப்படுங்க சார். எங்க கிட்ட வாங்கின பணத்தையும் நீங்க தான் வாங்கி கொடுக்கணும் சார். மா, இது வேற மேட்டர், அது வேற மேட்டர். முதல்ல நீங்க சொன்ன அட்டம்ப்ட் மர்டர் விஷயமா நாங்க என்கொயரி பண்ணிட்டு அப்புறமா மத்ததெல்லாம் பேசிக்கலாம் சார். உங்க மேல உள்ள நம்பிக்கையில தான் சார் நான் போறேன். மறுபடியும் ராமு வந்து என்ன ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அவன் மேல ஆக்ஷன் எடுங்க சார். தைரியமா போங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். தேங்க் யூ சார். வாங்க சார். ஆ, நீங்க சொன்னதை ரைட்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதிங்க சார். சாப்பாடும் சமையலாம். பொரியல் வச்சுக்கோங்க. போதும், எல்லாத்தையும் எனக்கே வச்சுட்டாக்க. ஆமா சக்தி, காலையில இவ்வளவு சமையல் உன்னால எப்படி செய்ய முடியுது? என்ன பண்றது மாமா, சின்னவ காலையில 7 மணிக்கு காலேஜுக்கு போனோம். அவளுக்கு லஞ்ச் வேற கட்டி கொடுத்து அனுப்பணும். அதனாலதான் கொஞ்சம் அவசர அவசரமா செஞ்சிருவேன். நான் ஏதோ டிஃபன் இருந்தா சாப்பிட்டு போலான்னு வந்தேன். ஆனா பா பின்னிட்ட. ஆனா உன் அக்கா இந்த அளவுக்கு செய்ய மாட்டா. காலையில காஃபி கூட நான் கடையில தான் குடிக்கணும். ஒரே விருப்பா இருக்கு சக்தி. ஏன் மாமா? உங்க அக்கா எனக்கு ஏத்தவளா இருப்பாளன்னு தோணல. ஏன் அப்படி சொல்றீங்க? சாப்பாடு விஷயத்துல ரொம்ப மோசம். ஒரு சமயத்துல காரத்தை ஜாஸ்தி சேர்த்துறா, இல்லனா உப்ப ஜாஸ்தி போட்டுறா, இல்ல புளிப்ப ஜாஸ்தி போட்டுறா. மாமா, அப்ப சிரிச்சுக்கிட்டே அக்காவை குறை சொல்றீங்களா? தெரிஞ்ச யாராவது இப்படி செய்வாங்களா? அவளுக்கு எதுவும் தெரியலன்னு சொல்றேன். இப்பெல்லாம் அடிக்கடி வெளியில சாப்பிடணும்னு தோணுது. போங்க மாமா, எங்க அக்கா ஒன்னும் அவ்வளவு மோசமா எல்லாம் சமைக்க மாட்டா. அவ சரியா இருந்தா நான் ஏன் வெளில போகணும்னு ஆசைப்பட போறேன்?
புரியலையே. அது இப்போ நான் ஏன் உன்னை தேடி வந்தேன்? மாமா இது உங்க வீடு மாமா, நீங்க எதுக்கு தேடிக்கிட்டு வரணும்? தேடாமலே வந்து சாப்பிட்டு போலாமே. வெளியில போய் பசிய தனிச்சுக்கலாம் ஆசை வரும்போதெல்லாம் எனக்கு உன் ஞாபகம் தான் வருது. நல்ல வேலை கண்ட கண்ட ஹோட்டல்ல போய் சாப்பிடாம நேரா இங்க வந்தீங்களே, அது வரைக்குமே நல்லது. என்னோட எதிர்பார்ப்பே வேற சக்தி. மாமா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. கிழமை வேற, நான் இன்னும் இருக்கேன் நான் இன்னும் இருக்கேன்னு இருமி காமிச்சிட்டு இருக்கான். உனக்கு மலர் வலையை வைக்கிறப்ப தான் கிழவா எனக்கு தூக்கம் வரும். அப்பா கிட்ட இருந்து இருமல் சத்தம் வந்தாலே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. எனக்கும் தான் சக்தி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரமே சங்கு சத்தம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா அப்பா கஷ்டப்பட்டாவது எழுந்து வந்துருவாரு மாமா. ஐயோ வேண்டாம் வேண்டாம், அவர் அங்க இருக்கிறதா நல்லது. உங்க மேல அப்பாவுக்கு அவ்வளோ பாசம் மாமா. மோசக்கார கிழவன் போய் தொலையாம பொக்கு பொக்குன்னு இருமிக்கிட்டு இருக்கான். சக்தி யாரு? கொஞ்ச நேரம் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்களே, யாராவது வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வாங்க வாங்க சிவகாமி, இவர் என் அக்கா வீட்டுக்காரரு. வணக்கம் சார். மாமா சிவகாமி எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க. வாங்க சிவகாமி, எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப தெரிஞ்சவர் மாதிரி பேசுறாரு. ராமோட அக்கா தானே நீங்க, எப்படி தெரியாம இருக்கோம்? மாமா என்ன கை கழுவி விட்டீங்க? இல்ல போதும் சக்தி, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சக்தி இப்போ ஒரு புது குழப்ப வீட்ல நடந்துட்டு இருக்கு. என்ன? ராம் திடீர் திடீர்னு நடு ராத்திரியில சொல்லாம கொல்லாம போயிடுறான். பாத்துங்க, தூக்கத்துல நடக்கிற வியாதியா இருக்க போது, அதுக்கு வைத்தியமே கிடையாது, அப்படியே போயிட போறாரு. நான் வர சக்தி, டைம் ஆயிடுச்சு. சரி மாமா. நல்ல சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி. சரி நீங்க சொல்லுங்க. என் வீட்டுக்கார் ராம் பத்தி சொன்ன ஒரு விஷயம்தான் என் மனச குழப்பிருச்சு சக்தி. என்ன? ராம் அவ ரூம்ல தனியா இருக்கிறப்போ சேலை கட்டிட்டு இருக்கானா, பொண்ணு மாதிரி நெத்தில பொட்டெல்லாம் வச்சுக்கிறானா, பொண்ணு மாதிரியே சிரிக்கிறானா? என்னங்க இது, ராம பத்தி நம்ப முடியாத விஷயத்தெல்லாம் சொல்றீங்க? நீங்க அந்த மாதிரி ராம பாத்தீங்களா? இல்ல, அது இல்ல சக்தி. அப்ப உங்க வீட்டுக்காரர் ராம ஹின்சல் பண்றதுக்காக ஏதாவது சொல்லிருக்கலாம். தெரியல, என் வீட்டுக்காரர் ஒரு டைப்பான ஆள் தான், ஆனா அவர் ராம் பத்தி சொன்னதுக்கு அப்புறம் அவனோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே. இப்ப அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. தெரியலையே சக்தி. நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு போனான், இன்னும் காணோம். அந்த இடம் விக்காம போனதுனால கொஞ்சம் மனசு வருத்து போயிருப்பாரு. பாவம், நிம்மதி எழுந்து தூக்கம் வராம இருந்திருக்கும். யாராவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாரோ என்னமோ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சக்தி. எதிர்பார்த்தது நடக்கலங்கிற கவலையில மனசு பேதலிச்சு பைத்தியம் ஆயிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ராம் ரொம்ப புத்திசாலி, அவ்வளவு ஈஸியா மனசு உடைஞ்சு போற ஆள் கிடையாது. நான் அவரை பார்த்து கண்டிப்பா பேசுறேன். நடு ராத்திரில எந்திரிச்சு போனவன இன்னும் காணமே, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த இடம் விஷயமா பக்கத்து ஊர்ல யாரையாவது பார்க்க போயிருப்பாரு. அவர் வந்துருவாரு, நான் விசாரிச்சு சொல்றேன், நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க. எதுக்கு வெளியே போனோம்?
வாத்தாயி வா, இதோ பக்கத்துலதான். சீக்கிரம் வா. மா, வாங்கம்மா, அங்க ரெண்டு பேரும் மயங்கி கிடக்குறாங்க. நான் விறகு வெட்டலான்னு வந்தம்மா. அவங்கள பார்த்து வந்தா உங்களை கூப்பிட வந்தேன். அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாமா? தெரியலையம்மா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நைட்ல இருந்து காணோம். நானும் அவரை தேடிட்டு தான் இருக்கேன். சரி வாங்க பாக்கலாம். சரி சரி வாங்கம்மா, போய் பாக்கலாம். நல்ல வேலை நீ எங்கிட்ட விசாரிச்ச தாயி. பாவம் அவங்க. பார்த்தாயி, இங்க பாரு. உனக்கு தெரிஞ்சவராமா? ஆமாமா. அம்மா, இங்க ஏதோ மாந்திரிக வேலை நடந்திருக்குமா? பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்குமா? நீங்க போய் பாருங்க, நான் போறேன். ராம், 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 என்னாச்சு? எந்திரிங்க ராம், 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 ஏன் இங்க வந்து படுத்திருக்கீங்க? எந்திரிங்க ராம், ராம், எந்திரிங்க ராம், 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 என்னாச்சு ராம்? சக்தி, எங்க இருக்க? என்ன என்ன செம்மேடா, என்ன சுவாமிஜி, 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 ஏந்திருங்க பெரியவரே, ஏந்திருங்க, ஏந்திருங்க. ராம் செத்துட்டாரு. ராம், டைம் செத்து போயிடலாம், வாங்க. செத்துட்டாரா? ஐயோ. ஆமா ராம், இங்க ஏதோ பூஜை எல்லாம் நடந்திருக்கு ராம். நாம இங்க இருக்க வேண்டாம், நம்ம ஃபர்ஸ்ட் கிளம்பிடலாம் ராம். வாங்க வாங்க, போயிடலாம், கிளம்பலாம். ஐயோ.
ஏயா, தகவல் சொன்னவன் ரெண்டு பாடி கிடக்கிறதா தானே சொன்னான்? ஆமாம் சார். இங்கே ஒரு பாடி தான் இருக்கு, தேடி பார்ப்போம் சார். யோ கான்ஸ்டபிள் சார், தேடி பாருங்கயா. ஓகே சார். ஏதோ மாந்திரிகம் பண்ணுறவங்க போல இருக்கு, அது ரிவர்ஸ் ஆகி இவனையே போட்டுருச்சு. ரெண்டு பாடின்னு சொன்னாங்களே, இங்கே ஒரு பாடி தானே இருக்கு சார்? தேடி பார்த்து சார், எங்கேயும் பாடியை காணும் சார். சார், ரெட்டை கொலைன்னு சொன்னால் நாம் பதிரி அடித்து ஓடி வரோம்னு அப்படி சொல்லியிருக்காங்க சார். சரியா, போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புவோம். இவன் எப்படி சேர்த்தானு டாக்டர் சொல்லிட போகிறாங்க. இதை பிடிங்க. கொடுங்க சார். ஹலோ ஆம்புலன்ஸ் சர்வீஸ், நான் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் பேசுகிறேன். இங்க செம்பேடுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புவீங்க. குயிக். என்ன வேதவல்லி அவ்வளவு பேச்சு பேசுன, கடைசியில முதராத்திரில சேர வச்சிட்டியே. ஆமா, இவ கெட்ட கேட்டுக்கு முதராத்திரி ஒண்ணுதான் குறைச்சல். நானே இவளை எப்படி வெளியே துரத்துறதுன்னு வழி தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கா சொல்லி கொடுக்கணும்? ஆனா உனா மாமியார் கொடுமை பண்றா, கொலை பண்ண வரான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அழுது புலம்புறாளுக. வேதவள்ளி, இப்ப எல்லாம் போலீஸ்காரங்க யோசிக்கிறதே இல்ல, உடனே பிடிக்கிறாங்க, உடனே கொண்டு போய் ஜெயில அடைச்சு வச்சிடறாங்க. என் சொந்தக்காரி ஒருத்தி கூட 3 மாசமா ஜெயில இருக்கா. 3 மாசமா ஜெயில இருக்காளா? அப்படி என்ன தப்பு செஞ்சாங்க? இதே மாதிரி மாமியார் கொடுமையா, கேஸ் ஜாமீன் வக்கீல் ஒரு பக்கம் பணத்தை புடுங்கிட்டு இருக்கானா. போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணா இவ்ளோ சிக்கல் இருக்கா? போட்டோவோட பேப்பர்ல செய்தி வந்துரும், இருக்கிற சொந்த பந்தமும் ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனா அது மாதிரி கிடக்கணும். அப்போ என் வீட்டுக்கு வந்தவளை துரத்தி விடுறதுக்கு வழியே இல்லையா? ஏகப்பட்ட வழி இருக்கு. அதுல மொத வழிய சொல்லவா? சொல்லு சொல்லு சொல்லு. அவ சுமந்துகிட்டு இருக்கிற கருவை கலைக்கணும். நினைச்சுக்க வேதவள்ளி. சரி, ட்ரை பண்றேன், என்ன செய்யலாம் சொல்லு. நான் ஒரு மருந்து தரேன், அத பால்ல கலந்து குடு. அடுத்த 1 மணி நேரத்துல மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிரும், கரு கலஞ்சிரும். இதுல வில்லங்க எது வந்துராதே? அது நீ கரெக்டா நடிக்கிறத பொறுத்து இருக்கு. சரி, நீ போய் அந்த மருந்து எடுத்துக்கிட்டு கொல்ல பக்கமா வா, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஆ சரி. ரத்னா, நீ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். திரும்பி போறதுக்காக இங்க வரல, வாழணுங்கிற முடிவோடுதான் இங்க வந்திருக்கேன். என்ன வெளியே போன சொல்ற உரிமை உங்களுக்கு கிடையாது. தாலியை விட ஸ்ட்ராங்கான சாட்சி என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. தாலி கட்டலனாலும் நான் உங்க பையனுக்கு பொண்டாட்டி தான். ரத்னா, உன்னால எங்க சொந்த பந்தங்கள்லாம் ரொம்ப கேவலமா பாக்குறாங்க. தயவு செஞ்சு முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்ன மாமா, நீங்களும் அத்த மாதிரியே பேசுறீங்க? அவ புருஷன் தானா? நானும் அப்படிதான் பேசுவேன். நீ
நீ கிளம்பு இங்க இருந்து. யோ யோ என்ன சவுண்ட் தொண்டையை தாண்டி வெளியே வருது. அத்தா மாமா திடீர்னு என்ன வெளியே போக சொல்றாரு, நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அத்தா. அது கிடக்குது காலி பெருங்காயிடம்பா. இந்தாடம்மா நீ பாலக்குடி. வெள்ளி இவள வீட்டை விட்டு துரத்துற முடிவுல இருந்து நாம பின்வாங்கவே கூடாது. இவ இங்க இருக்கவே கூடாது. இருக்க கூடாது நான் முடிவு பண்ணிட்டா உன்னை முதல்ல துரத்திடுவேன். வாயை மூடிட்டு கட. நீ பாலக்குடிமா.